ஒரு மடாஞ்செடியிடம் எல்லோரும் மகிழ்ச்சி ராஜா பண்ணுவார்கள். ஒரு சாதாரண பிரச்சனையை பெரிய அரசியலாக்கி பிஜேபியை இங்கே தமிழ்நாட்டில் இடம் கிடைக்க முயற்சி எடுப்பது இது அரசியலற்றதன்மை அனுமதிக்கக்கூடாது என்று பிஜேபி தமிழ் இந்திய நாட்டுடைய அரசியலுக்கு விரோதமான கட்சி, சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடாதவர்கள். அதே நேரத்தில் இந்த மத வெறியை பயன்படுத்தி கொண்டு சிறுபான்மையை அளிப்பதற்கும் மற்ற மதவாரியாக மக்களை பிரிப்பதற்குமான சூழ்ச்சி நடக்கிறது. இது நாட்டுக்கு ஆபத்து. பொருளாதார துறையிலும் பெரிய கார்பரேட் செக்டர்களையும் அந்நிய மூலதனத்தையும் இறக்குமதி செய்கிறார்கள். அது ரெண்டு வகையிலும் மத வெறி என்பது நாட்டுக்கு ஆபத்து. மத வெறி இல்லாத குடியரசு சட்டத்தில் உள்ளபடி மத சௌஜன்யம், அதாவது சகிப்புத்தன்மை உள்ள மத சார்பற்ற கொள்கையை வலியுறுத்துவதற்கும் மக்களிடையே ஒற்றுமை உருவாக்குவதற்கும் இன்றைக்கு நாட்டுக்கு தேவை. அனைத்து மத சார்பில்லாத எல்லா மக்களும் இந்தியாவில் ஒரு சகிப்புத்தன்மையோடு வாழ வேண்டும் என்று கொண்டு உள்ள அனைத்து காங்கிரஸ் உட்பட இடதுசாரி கட்சிகள், என்ஆர்எஸ் கட்சி அனைத்தும் சேர்ந்து இந்த ஆபத்தில் இருந்த நாட்டை மீட்டெடுக்க வேண்டும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். அதற்கான அணிசக்தி வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கிறோம். காவேரி நதி அம்மா சாகுபடிக்காக திறந்து விடணும்னு சித்தராமையாவுக்கு எடப்பாடி கடிதம் எழுதியிருக்காரு. இது முதல்லையே அவர்கள் தொடர்ந்து மத்திய அமைச்சரிடம் பிரதமர் வரும்பொழுதுதான் ஆரம்பத்திலிருந்து எதிர்த்திருக்க வேண்டும். அவர்கள் பிஜேபிக்கு நோக்கமே வரக்கூடிய தேர்தலில் பிஜேபி வர வேண்டும். அதற்காக காவேரி நடுவர் மன்ற தீர்ப்பையும் மதிக்கவில்லை. காவேரி நடுவர் மன்ற தீர்ப்பை மத்திய அரசு கெசட்டில் பதிஞ்சு வர்றது, அது அங்கீகரிக்கப்பட வேண்டும். அதை கூட முன்னெடுப்பதற்கு தயாராக இல்லை. இப்பொழுது அந்த நடுவர்மன்ற தீர்ப்பை கூட அமுல்நடத்தாமல் இனிமேல் இந்தியா புறாவுக்கும் ஒரு ட்ரிபியூனல் என்பதெல்லாம் தேசிய மாற்றுகிறார்கள். அது எந்த வகையிலும் சரியில்லை. இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி ஒரு இயக்கமாக அதை வளர்த்தெடுத்து பன்னீர்செல்வம் போன்றவர்கள் அமைச்சர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அமரர் எம்ஜிஆர் அவர்கள் மிகப்பெரிய காரணம். தேசிய கட்சிகளும் தேசிய தலைமையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்ன செய்தது என்பது எம்ஜிஆர் அவர்களோடு இருந்தவர்களுக்கு தெரியும். ஆகவே வரலாறு தெரியாமல் தான் பன்னீர்செல்வம் பேசுகிறார். தேசிய கட்சிகளும் திராவிட கட்சிகளும் இணைந்துதான் இன்றைய தமிழகத்தை அமைத்திருக்கின்றன. தமிழகத்தினுடைய நல்வாழ்வுக்கு முன்னேற்றத்திற்கு தேசிய கட்சிகள், திராவிட கட்சிகள், பொதுவுடைமை கட்சிகள் என்று எல்லோரும் தங்களுடைய பங்களிப்பை செய்திருக்கிறார்கள். இந்த வரலாறு தெரியாமல் பேசுகின்றதை புரிந்து கொள்ள மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 7 ஆண்டுகளாக பேருந்து கட்டணம் உயர்த்தாமல் இருந்துபட்டிருக்கிறது. போக்குவரத்துறை சேவைத்துறையாக தான் செயல்பட்டு வந்தது. 22,000 பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கு. எனக்கு தெரிந்த அளவிலே பல தனியார் பேருந்து ரூட்டுகள் கடந்த சில மாதங்களிலே பெரும் தொகை கொடுத்து விலைக்கு வாங்கப்பட்டு கைமாறி இருப்பதாக அறிகிறோம். தனியார் பேருந்துகளுடைய தடத்தை இப்பொழுது புதிதாக விலைக்கு வாங்கி ஓட்டுகிறவர்கள் யார் என்று நம்முடைய தமிழக அரசினுடைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் தெரிவிக்க வேண்டும். அந்த வழித்தடங்களை புதிதாக வாங்கியிருக்கிற அந்த முதலாளிகளுக்கு ஆதரவாகத்தான் இந்த விலை உயர்வு செய்யப்பட்டது என்று சில பேர் சொல்லுகிறார்கள். ஆகவே தாங்கள் போகிற போக்கிலே இப்படிப்பட்ட விலை உயர்வு பிற்காலத்திலே தங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்கிற எண்ணத்தின் அடிப்படையில் இது செய்யப்பட்டிருப்பதாக அறிகிறேன். மேலும் தனியார் பேருந்துகளுக்கு இவ்வளவு கட்டணத்தை கூட்டினால் ஒரு பேருந்துக்கு இவ்வளவு என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய நிதி திரட்டப்படுவதாக பரவலாக புகார் சொல்கிறார்கள். இப்படி பல சுய ஆதாயங்களுக்காகத்தான் இந்த பஸ் கட்டண உயர்வு என்று நாங்கள் நம்புகிறோம். பொதுமக்களுடைய நலனுக்காக உயர்த்தப்பட்ட விலை உயர்வு அல்லது விலை மற்ற மாநிலங்களை காட்டிலும் குறைவே அப்படின்னு மற்ற மாநிலங்களில் அப்போ எல்லா மற்ற மாநிலங்களில் வந்து இருக்கின்ற ஒவ்வொன்றையும் நம்ம ஒப்பிட முடியாது அல்லவா? இப்பொழுது அதான் சொல்கிறார்கள், இப்பொழுது நஷ்டப்படுகிறது என்பதற்காக விலையை உயர்த்துகிறார்கள். ஆகவே டாஸ்மாக் லாபத்தில் நடக்கிறது என்பதற்காக டாஸ்மாகில் வருகிற லாபத்தை மக்களுக்கு பிடித்து கொடுப்பார்களா? ஆகவே அப்படிப்பட்ட ஒப்புமைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. கடந்த காலத்திலே தமிழகத்தை பொறுத்தவரை
பேருந்து கட்டணத்தை பொதுமக்களுடைய சேவையாகத்தான் பார்த்தார்களே ஒழிய அதை ஒரு வியாபார நிறுவனமாக பார்க்கவில்லை. அந்த பேருந்து நிறுவனங்களை சரியாக நிர்வகிக்காத காரணத்தினாலும் ஊழல் மற்றும் நிர்வாக கோளாறின் காரணமாக ஏற்பட்ட சீரழிவை இப்பொழுது மக்களது தலையிலே தூக்கி வைத்திருக்கிறார்கள்.